सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्धशाधके चरञ्जेत्रम्बहे गौरिनारायणि नमोऽस्तु दे अगजाननपद्मार्गं गजाटनम् अहर्निषम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उवास्महे एकदन्तं चतुरस्तं वाषमङ्कुशदानम् अभयं च वरदं हस्ते बिभ्राणम् மூஷிகத்ஜம் மூஷிக வாகன மோதகஸ்தம் சாமளகர்ண விளம்பர சூத்ரவாமண ரூப மகேஸ்வரபுத் விக்னவிநாயகபாத நமஸ்தே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா முருகா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேசையர் ஏராளமான பேர் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசும்பொழுது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது சார் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த டெய்லி ஆன்மீக டிப்ஸ் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அதுவும் நாங்கள் விடாது செய்து கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி துளசி மாடத்தில் அந்த மண் எடுத்து நெற்றியில் வச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி நல்லா உழைச்சுன் இருந்தோம் உழைச்சி பெரிய அளவுக்கு என் வாழ்க்கையில் வந்துடுவோம் அப்படிங்கிற கனவுகள் இருந்தது அந்த கனவுகளுக்கு மெய் ஊட்டுற மாதிரி ஒரு பெரிய பலத்தை சேர்க்குற மாதிரி உங்களுடைய வகுப்பு சுதர்சன வகுப்பு வந்து எங்களுக்கு அமைஞ்சது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் மிராக்கள் நடந்துட்டுருக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் அமைத்து கொடுத்த இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த பக்தியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வந்து நிறையா பேர் கேட்குறது உண்டு சார் ஜாதகம் நம்ம வந்து பார்க்குறோம் சார் நட்சத்திர ரீதியாக ராசி ரீதியாக நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாசல்கள் இருக்கணுமா வேண்டாமா ஏன்னா இது நீங்கள் சரியாக சொன்னிங்கன்னா எங்களுக்கு புரியும் சார் பிகாஸ் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக எங்களுடைய வீட்டு தலைவருக்கு தான் வந்து வச்சு பார்த்துன்னு இருக்கோம் அது சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க காலங்காலமாக தொட்டு வரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதாவது எதிர்மறையான விஷயங்கள் கிடையாது நல்ல விஷயங்கள் அஸ்ட்ராலஜிங்கிறது சித்தர் சொன்ன அற்புதமான வாக்கியம் இது பொய்யாகாது இதை சொல்லக்கூடியவங்க சரியான நபராக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு நீங்கள் அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்யூச்சர் விஷன் எதிர்கால வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு பெரிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் வேதங்கள் சொன்ன இந்த சாஸ்திரம் சொன்ன அற்புதமான விஷயங்களை நம்ம வாழ்க்கை பயணமாக ஆன்மீக பயணமாக எடுத்துகிட்டோன்னா மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுக்குள்ளே அடைய முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாஸ்து ரீதியாக நம்ம வந்து நட்சத்திர ரீதியாக பார்க்கணும் அதாவது நட்சத்திர ரீதியாக ராசி ரீதியாக பார்க்கணும் யாருக்கு பார்க்கணும் யாருக்கு அந்த வீடு உகந்ததோ அவளுக்கு பார்க்கணும் கூட இருக்கக்கூடிய நான்கு நபர்களுக்கு சில நபர்களுக்கு ஜோதிடத்தை பற்றிய அறிமுகம் இருக்காதுங்காட்டி நான் சொல்கிறேன் நான்கு ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா நான்கு ராசிக்கு வந்து ஒரு திசையே கொடுக்கப்பட்டிருக்கு அதே போன்று பார்த்துட்டேன்னா நட்பு திசைன்னு இன்னொன்று சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எதிர்மறையான திசைன்னு சொல்லுவாங்க எதிர்மறையான திசைக்கு நட்பு திசை இருக்குது ஸோ இந்த மாதிரி வைத்திக வாஸ்துவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ரொம்ப அற்புதமாக அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து பார்ப்பார் சாதாரணமாக அவர் வீட்டுக்குள்ளே வரும்போதே முதல்ல இந்த வீட்டினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குது அந்த வீட்டினுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நேராக ஃபஸ்ட்டு அவர் வந்து ஈசான்ய மூளைக்கு போவார் அந்த ஈசான்யம் உடைய பிரதானம் அவர் சொல்கிறது நீங்கள் திருப்பதி கோயில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்லா ஆலயங்கள்லேயும் எல்லா வீடுகள்லேயும் நம்ம வந்து மணக்கால் போடுறது அதாவது பூமி பூஜை பண்ணுறது ஈசான்யம் தான் அந்த இடத்தை புள்ளிமயமாக வைத்து கொண்டால் அடுத்து வீட்டினுடைய வாசலை புள்ளிமயமாக வைத்து கொண்டோம்னா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத அவர் சொன்னார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வைதிக வாஸ்து அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இப்போ கூட அசோக் நகரில் ஒருத்தருக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு சொன்னால் அற்புதமான விஷயம் வெறும் வாஸ்து மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது சரி சார் கண்டிப்பாக இந்தந்த பிராயஸ்தம் பண்ணிக்கிறோம் இதுக்கு எதாவது நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் இடிக்கணுமா அவங்க சொன்னாங்க இடிக்கவே வேண்டாம் நீங்கள் வெறும் இந்த தீபத்தை மட்டும் இந்த திசையில் போடுங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் நாங்கள் அதே மாதிரி அவங்களால் உணர முடியுது டே ஒன்லேருந்து இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் பார்த்துட்டிங்கன்னா வைதிக வாஸ்துவை பற்றி நம்ம பார்த்தோம் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மரங்களில் எவ்வளோ அவசியம் இல்லையா உபனிஷத்தில் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது பிரபஞ்சத்துக்கு மனிதர் தேவை மனிதருக்கு பிரபஞ்சம் தேவை அப்படின்னு நம்ம ரெண்டு எடுத்துன்னு இருப்போம் ஆனால் எதற்கு பிரதான தேவைன்னா மனிதருக்கு தான் இந்த பிரபஞ்சம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நேராக இறைவன் வந்து பக்ஷிகிட்ட கேட்காரான் உனக்கு வந்து மலை மரங்கள் என்பது தேவையா அப்படின்னு கேட்டாரான் அப்போ பக்ஷி சொல்லித்தான் மலை மரங்கள் இல்லாமல் நான் இருக்கவே முடியாது அதுதான் எனக்கு ஒரு பிரதானமான விஷயம் அது இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லித்தான் சரி நீ தான் உனக்கு தான் பெரிய பெரிய பில்டிங் இருந்துகிட்டு பெரிய பெரிய இடங்கள்லாம் இருந்துகிட்டுருக்கேன்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு காடுகள் அதே மாதிரி இந்த இயற்கை தான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதா எங்களால் முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆயுள் காலங்களும் எங்களுடைய மன விஷயங்களும் அழுத்தத்துக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லித்தான் பட்சிகள் மிருகங்கள்கிட்ட போய் கேட்டாங்களாம் மிருகங்கள்கிட்ட உனக்கு மரங்கள் இந்த மாதிரி காடு மலைகள்லாம் தேவையா அப்படின்னு சொன்னால் மிருகங்கள் சொல்லித்தான் இவங்க இதாவது மலை இல்லாமல் காடு இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது எங்களால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு ரொம்ப பந்தப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்து இப்படி ஒவ்வொரு கேட்டுட்டு வரும்பொழுது எல்லாருமே எனக்கு மலைகள் மரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னே ரொம்ப ஒத்து போய் சொல்லின்னு இருந்தாலும் அப்போது சரி இதை போய் ஒரு மனிதனிட்ட கேட்கும்பொழுது என்னப்பா உனக்கு மரங்கள் மலைகள் அவசியமாக கண்டிப்பாக அவசியம்தான் ஆனால் என்னென்னா எனக்கு தேவைப்படும் போது அதை நான் வச்சுப்பேன் எனக்கு தேவைப்படாத போது நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னாரான் அப்போது இந்த இடத்துல எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்துடுது இல்லையா கிடையாதுங்க அதன் மூலமாக தான் நம்ம இருக்கோம் நம்ம மூலமாக அதில் இல்லை ஏன்னா இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரங்கள் தான் மரங்கள் செடிகள் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா உலகத்தில் படைத்த அத்தனை விஷயங்களும் இயற்கைக்கு ஒரு சார்ந்து அமைகிறது இயற்கை இல்லாமல் நம்ம கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை நாள் நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகள் அதே மாதிரி உங்களுடைய முக்கியத்துவங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டாலும் சரி என்றைக்காவது ஒரு நாள் சமயம் கிடைக்கும்போது மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வருஷத்தில் ஒரு வாரமோ நீங்கள் இயற்கையான இடங்களுக்கு போங்க மலை பிரதேசங்களுக்கு போங்க ஆனால் தான் மலைகளில் கோயில் வச்சுருக்காங்க அந்த இடங்களில் போய் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இறைவன் இந்த இயற்கையை படைத்திருக்காருன்னு அப்போவே நமக்கு தெரியும் நம்மளுடைய இடத்தையும் நாம் அப்படி இயற்கையாக வைத்துக்கொள்வோம் சரி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரோஷம் ஆடி மாதம் நான்காம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இன்றைய திதி ஏகாதசி மாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் சர்வ ஏகாதசி இந்த ஏகாதசி அன்னைக்கு நிறையா பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த நாமத்தில் உயிரோட்டம் அந்த நாமத்தை மனதார பக்தியோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் அது ஒரு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் வளர் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை பார்க்க போகிறோம் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அதுவும் குரு பௌர்ணமியாக இருக்குது இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு வியாச மகரிஷியுடைய அனுகிரகத்தில் மகா பாராயணம் அதேமாதிரி அஷ்டலக்ஷ்மி ஜபம் நிறையா பேர் இதில் பதிவு பண்ணியிருக்கீங்க நிறையா பேர் இதில் வந்து என்னுடைய பங்களிப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பூர்ணமான மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற பிரார்த்தனை செய்கிறோம் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து என்னுடைய பேர்களை நீங்கள் வந்து எப்பவுமே ஜபத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியும் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போன வாட்டிக்கு முந்தின வாட்டி திருமண விஷயங்கள்லாம் நம்ம சுயம்பரா பார்வதி ஜபம் பண்ணோம் அதில் நிறையா பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு அவர்களும் அந்த சந்தோஷத்தை வந்து நமக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க மற்றற்ற மகிழ்ச்சி இதில் நானும் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை சொல்லுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நீங்களும் இந்த சண்டி பாராயணத்தில் கலந்து கொள்ளுங்கள் சரி இன்றைய தினத்துக்குண்டான பனிரெண்டு ராசி அதற்குண்டான பிரத்யேக பலாபலம் புதிய வழங்கும் பிரத்யேக பலாபலன் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய உறுதிமொழி எடுத்துட்டு வாழ்க்கையில் இது பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து யோசித்து செயல்படுவோம் அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிறரை பார்த்து நம்ம கம்பேரிசன் பண்ணிவிட்டோம் வச்சுக்கோங்களேன் இவ்வளோ மாதிரி வரணும் அவளை மாதிரி வரணும் அவங்களுடைய அதே மாதிரி நான் வரணும்னா நமக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஃபேஸ் அதாவது இப்போ இருக்கிறது நம்ம தெரியும் ஆனால் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ சிரமப்படுறாங்க எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க எவ்வளோ உடல் உபாதிகள் இருப்பாங்க இந்த மாதிரி நான் வரணும்னு சொல்லும்போது அந்த கர்மம் அப்படியே உங்களுக்கும் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அதனால் நீங்கள் யாரையும் பார்த்து இப்படி வரணும் அப்படின்னு விட நாம் பெரிய போஸ்டிங்க்கு வரணும் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும்னு நினைங்க நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நானதாக இருக்கும் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சற்று கவனம் என்பது தேவை இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம்கரணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி என்பவர்களே ரிஷபராசினியர்களை நன்மை பிறக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரம் டக்குன்னு பேசிடுவேன் அது மற்றவர்களுக்கு புரியாமல் இருந்துகிட்டு இருக்கும் கிண்டல் கேலி பேச மாதிரி நினச்சிட்டு இருப்பா அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை போதும் மற்றவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறதா இல்லையான்னு ஒன்றுக்குன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க பிளாஸ்டிக் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாள் ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நபர்களை நண்பர்களை தேடி பிடிச்சா வாட்டை பேசுங்க இவர்கிட்ட உதாசீனப்படுத்தாதீங்க அவங்ககிட்ட ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் இருந்து தாராளமாக கற்றுக்கோங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களை நிறைவான நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யதார்த்தமாக பேசுவீங்க நல்ல காரியத்தை பற்றி சொல்லுவீங்க அது அது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம வாழ்கிறோம் நம்ம இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் இது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கா கிடையாது நம்ம இனிமே எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் பூரா பார்த்துட்டோம்னா பிறருக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும் பொலிட்டிக்கலில் இருந்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு மேலும் புதிய பொறுப்புகள்லாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டானது இவன் நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசினேர்களே தனம் தரும் கல்வி தரும்னு சொல்வா பொருளாதாரம் கூடக்கூடிய அற்புதமான நாள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக பேசாதான் திருப்பி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சில சங்கடங்கள் காலை வேலைகளில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பது உண்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை நல்ல மாற்றங்கள் கிடைச்சது சரி இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிலமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசி நேர்களே யதார்த்த கோபம்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்களை கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம ஒரு ரூட்டில் போனால் என்ன அது வேறு விதமான விஷயங்கள்லாம் நடக்குது நம்மளுடைய ஸ்பீடுக்கு மற்றவங்க வரமாட்டிக்கிறாங்கிற சிந்தனைகள் இருக்குது இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குன்னு யோகங்கள் இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இருக்கிற வீடு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொள்வீங்க அதேமாதிரி வீட்டில் கணபதி ஹோமம் போன்ற புண்ணிய காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதில் ஒரு மனசு நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இடம் சொத்து சம்மந்தமாக பூர்வீக சொத்து சம்மந்தமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் யாராவது ஒரு முக்கியமான ஹெல்ப் கேட்டு நம்மளால பண்ண முடியலன்னா நமக்கும் சங்கடமாக இருக்கும் அவளுக்கும் அது என்னடா அது நம்ம இவ்வளோ கேட்டால் அவள் பண்ணலேங்கிற எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களே யதார்த்த பயம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களை செய்யலாம் சில நேரங்களை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும் மத மனசில் இருக்கக்கூடிய பயம்தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு தடங்கலாக இருக்கும் அப்படின்னு பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறாங்க அது உண்மை தான் அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் எந்த காரியத்தையும் துணிந்து செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடியதாக இருந்துகிட்டு வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது சில நேரம் ஞாபகம் மறதி அப்படிங்கிறது இருந்துருக்கும் நம்ம எவ்வளோ சொல்கிறோம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இல்லையா ஏன் இப்படி எதிர்மறையாகவே பேசின்னு இருக்கான்னு சொல்லி எதிர்மறையாக பேசுகிறவாலை பற்றி நினைப்பேன் இல்லை இல்லை அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருங்க பாசிட்டிவாக பேசக்கூடிய இடங்கள்ல நில்லுங்க நிச்சயம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்ப வழிபாட்டுக்கு உண்டான தீவிரம் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துலாராசி என்பவர்களை அற்புதமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எதையுமே பார்த்துட்டுலன்னா வந்து எதிர்பார்க்காம பல காரியங்கள் பண்ணும் இன்னும் அப்படி கிடையாது இதில் என்ன எனக்கு பிரயோஜனம் என என்ன எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சு யோசித்து பார்த்து சில காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலம் கூடி வரும் பர்ஃப்யூம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோல் வச்சுட்டுருக்கோம் உணவு சம்மந்தமாக ஃபுட் சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து பெரிய பொறுப்புகள் இருந்து நான் வந்து என்னை ரிலீவ் பண்ணிவிட்டாங்க திருப்பி அதே இடத்துக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு துளாராசு உண்டான பக்திமயமான வழிபாடு விச்சியராசி என்பவர்களை போட்டி போகணுன்னு பல காரியத்தை செய்கிறதுக்கு அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் நினைப்பே இது நடக்குமா நடக்குமானுங்கிற சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி நடக்காத இன்றைக்கி இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெரும் முயற்சி தான் அதே போன்று சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது பெரியவங்க கிட்டே கேளுங்க சுவாமிகிட்ட நின்னா நின்று தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் காலை வேலைகளில் சில காரியங்கள் நடக்காது மத்தியான வேலைக்கு மேலே இரண்டு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு பல காரியங்கள்லாம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதேமாதிரி வேலைவாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி ரொம்ப நாளாக சிந்திச்சுட்டு இருந்தது இனிமே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு ராசி அன்பர்களே தனுராசி நேர்களை பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க நீங்கள் செய்த பல முக்கியமான விஷயங்கள்லாம் பிறர் மூலமாக பாராட்டுதல் இருக்கும் இருப்பனும் எனக்கு பாராட்டுதல் இருக்குது நிறையா இருந்துட்டு பணமாக அது மாறவில்லையே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை அதே மாதிரி செலவுகள் நிறையா இருந்துட்டுருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் அது சுப செல்வாக இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள் வீடு இடம் பொருள் கல்யாணம் மருத்துவ சம்மந்தமான விஷயங்கள் இருந்ததுன்னா நல்லது தான் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காகவும் அது இருந்துட்டுருக்கும் அது விருத்தின்னு சொல்லுவாங்க ஆக தனுர்ராசி என்பர்களுக்கு அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளானிங்காக சில காரியத்தை எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் ஒரு வார்த்தை பேச முன்னாடி ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ஐயனார் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகாரராஜ் என்பவர்கள் யதார்த்த செலவுகள்னு சொல்லுவோம் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பண்ணும்பொழுதும் இந்த செலவுகள் நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்லது இறைவன் கொடுக்கக்கூடிய வரம் என்னது அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் செல்வம் வேலை இது போன்ற எல்லா விஷயங்களும் நம்ம சேர்த்து சொல்லலாம் இது அத்தனையும் நம்மக்கிட்ட சாவியிருந்துட்டுருக்கு அழகாக நம்ம தான் பத்திரமாக வச்சுக்கணும் இதை நம்ம எடுத்து கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணம் போயிட்டு வருவீங்க அது ஒரு மன ஆறுதலையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து செய்வதில் அது ஒரு பெரிய பக்க பலமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எதார்த்த சங்கடங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில மூணாவது மனுஷா சில விஷயங்களை வந்து பேசுவாள் அதே மாதிரி சொல்லுவாள் அது குடும்பத்துக்குள்ளே பொழுது தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும் மகாரதாஸ் என்பவர்களுக்கு பொலிட்டிக்கலாக இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நான் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கும்பராசி என்பவர்களை சுபமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நல்ல நபர்களெலாம் உங்ககிட்ட சந்திப்பாங்க பேசுவாங்க தொழில் ரீதியான முயற்சிக்காக உங்ககிட்ட சில காரியத்தெல்லாம் ஒப்படைப்பாங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப இது பரவாயில்ல இது நல்ல விஷயமா இருக்குது நம்ம எடுத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆலய வழிபாடு மன திருப்தி தரக்கூடியதாக இருக்கும் மருத்துவராக இருந்துட்டுருக்குவா அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வியாபாரம் வெற்றியாகும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிரமூதா வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பவர்களே வெற்றி கிடைக்கும் ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது நல்ல முயற்சி நல்ல பலன்களை கிடைக்கும் அப்பாப்பாப்பா தன்னால் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களில் இப்போ வேண்டாம்னு நினச்சிருந்த காரியங்களை நீங்கள் எடுத்து தொடரலாம் ஒரு காரியம் நம்ம ஃபோன்லேயே பேசிவிட்டு அந்த காரியம் நடக்காது நீங்கள் நேரில் போய் சந்தித்துக்கும்பொழுது தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆக முடிந்த வரைக்கும் நேரில் போய் சந்திங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் முயற்சி எடுக்கிறத தடுக்கவே தடுக்காதீங்க இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற காரியத்தில் என்னென்ன பலன் இருக்குன்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க அதே சமயத்தில் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் பெரிய பலன்களும் கிடைக்கும் கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிலமின்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அற்புதமான பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் நிறைய பேர் கேட்குறது உண்டு சார் துர்சக்தி என்பது இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருக்கா நிறையா துர்சக்தி அப்படின்னு சொன்னால் எந்தெந்த மூலியமான துர்சக்தி வருது சார் இதில் உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட தான் அது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சில பேர் பார்த்துட்டேன்னா நிறையா கெட்ட வார்த்தைகளே பேசிகிட்டு இருக்கிற வாழ் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் பெருமைக்காக பேசுகிறவா இருந்துட்டுருப்பா அதே மாதிரி எதார்த்தமாக பழக்க தோஷத்தில் பேசுகிறவா இருந்துருப்பா இதெல்லாம் பார்த்துட்டேன்னா யதார்த்த துர்சக்திக்கு சமானமாக இருந்துகிட்டு இருக்கும் ரெண்டாவது பார்த்துனா அவங்களுடைய குணாதிசயங்கள் சிலரது பார்த்துட்டேன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பழக்க தோஷம் கொண்டவர் கீழே எச்சில் துப்பின்ண்டே இருக்கக்கூடியதாக நம்ம பார்த்துட்டு இருப்போம் சில குணாதிசயங்களில் மாறுபட்டுது அப்படின்னு சொன்னாலே அவங்கக்கிட்ட குட் வைப்ரேஷன் வந்து வீக் வீக்காகுது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி 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 எச்சு துப்பின்னு இருக்கிறவால நம்ம பார்க்க முடியும் எந்த இடத்துல நம்ம வந்து இதை பண்ணணும் எந்த இடத்துல பண்ணக்கூடாது நீங்கள் இவங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பாங்க ஆனால் உழைப்பா உழைப்பு இருந்தாலும் அவங்களால பார்த்துட்டில்னா முன்னேற்றம் கடினமாக இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புரங்கு பேசின்னு இருக்கிறவா நம்ம பார்த்துருப்போம் அதுவா மற்றவா முன்னாடி ஒன்று பேசுவாள் போன ஒடுத்த அடுத்த செகண்ட் அவங்கள பற்றி பேசுவாங்க இவங்களுடைய லைஃப்லேயும் எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு முன்னேற்றத்தில் தடங்களாறதை நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த துர்சக்தி அவாட்டி இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா இவாளுக்கும் அவாளுக்கும் சண்டை மூட்டி விடக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் சகுனி குணாதிசயம்னு சொல்லுவாள் இந்த குணாதிசயங்கள் படைத்தவர்களும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் முன்னேறுவாங்க ஆனால் திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்குவாங்க அதே இடத்துல அவ்வளவு செல்வங்கள் அவ்வளவு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் அவர்களாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இது நாலாவது அடுத்தது பார்த்துட்டலாம் அஞ்சாவது விஷயங்கள் அஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க வளர்றாங்க அவங்க வளர்றாங்கங்கிற யதார்த்த அந்த மன வருத்தங்கள் பார்த்துட்டனா அவளுக்கும் இந்த உடல் உபாதைகள் சம்பந்தமான வருத்தங்கள் மன சம்பந்தமான தேக்கங்கள் இருக்கும் இதுவும் துர்சக்தியோடைய யதார்த்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாவது பார்த்துட்டேன்னா இல்லை 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 இல்லைங்கிற வார்த்தை அதே மாதிரி புலம்புறது இதெல்லாம் பார்த்துட்டேன்னா தன்னிலை அறியாமல் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க இதுவும் துர்சக்தியோடைய ஒரு விஷயமாக இருப்பாங்க அதே போன்று எல்லாத்தையும் நம்பிடுறது நம்பி 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 காசை கொடுத்து ஏமாறுறது எல்லாத்தையும் நம்பி காசை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் இறைவன் கொடுத்த செல்வத்தை அவங்களால வச்சுக்கவும் முடியறது கிடையாது இவர்கள்ட்டே யதார்த்தமாக இந்த துர்சக்தி அப்படிங்கிறது இருந்துகிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இல்லைனா துர்சக்திங்கிறது திருஷ்டியின் சமமாகவும் அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான பக்க விளைவுகளாக இது இருந்துட்டுருக்கு செயல்கள் பெரியவங்க நம்மளுக்கு சொல்லும் பொழுது அது என்னங்கிறது காது கொடுத்து கெடுங்க நல்ல விஷயமாக இருந்தால் தயவு செய்து ஏற்றுக்கோங்க இன்றைக்கி நம்ம புரியாது அவங்க நம்மளுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு நினைப்போம் ஆனால் பின்னாடி அது உங்களுக்கு புரிய வரும் ஏன் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அட்வைஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி துர்சக்தி அப்படிங்கிற ஒரு விளக்கம் எப்படி வருது நம்மக்கிட்ட அப்போ இதுக்கு ஆப்போசிட் குணங்கள் அதாவது இந்த கெட்ட குணங்கள்லாம் தவிர்த்துட்டு நல்ல குணங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் துர்சக்தி உங்கள் கிட்டே இருக்காது தெய்வீக குணங்களுக்கு என்றைக்குமே அற்புதமான பலன்கள் இருக்குது இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லாருக்கும் உபயோகரமாக இருக்கும் இந்த பழக்கங்கள் யாருக்காவது இருக்கா நான் சொன்ன இந்த பழக்கங்கள் யாருக்காவது இருக்கா அவர்களுக்கு இதை சொல்லுங்கள் இனிமே இதை செய்யப்படாது ஒருவேளை நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு அட்வைஸாக தெரிஞ்சது இதெல்லாம் எங்கிட்ட இல்லைங்கிறது அவங்க சொன்னாங்களா இன்னும் உணரலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயம் ஆன்மீக தகவலில் பார்த்தோம் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷகரமான நாள் குரு பௌர்ணமியாக இருக்குது வெள்ளிக்கிழமை இருக்குது அஷ்டலக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உந்தா இருக்குது இதில் நிறைய பேர் பங்கேற்றிருக்கீங்க நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியாது ஏன்னா அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் என்னுடைய ஃபேமிலி பேரும் இதில் இருக்கட்டும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதில் நீங்கள் வந்து அவர்கள்ட்டையும் சொல்லி இதில் சேர்த்துருக்கீங்க மற்றற்ற மகிழ்ச்சி ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு இன்னும் அந்த பேஜஸை வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா அத்தனை பேர் இதில் நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க ஸ்டார் அஸ்ட்ராலஜி ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அஸ்ட்ராலஜி முறை இந்த வாட்டி வரக்கூடிய வரக்கூடிய பௌர்ணமி அன்றே பௌர்ணமி அன்றே ரொம்ப விசேஷகரமாக நாடி அஸ்ட்ராலஜி நாடி ஜோதிடம் சார் நாடி ஜோதிடம் ஓலச்சோடியில் வச்சுருந்துருப்பாங்களே அதே ஓலச்சோடி இல்லாமல் ஜோதிடம் சார்ந்த நாடி அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தை சார்ந்த நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு நம்ம வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் நானும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கலாம் ரிஷி ரிஷிகள் சொன்னது சாஸ்திரங்கள் சொன்ன அற்புதமான விஷயங்களை ஜூம் ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் சார் நானும் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டுருக்கேன் சார் அதில் எப்படி இந்த பேர்கள்லாம் வருது எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படிங்கிற இதை நானும் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா டென் டேஸ் கிளாஸ் நீங்களும் அட்டென்ட் பண்ணுங்கள் பெரிய மாற்றத்தை உணர்வீங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இதில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் சார் இதை தவிர சுதர்சன வகுப்பு முடிஞ்சுது அடுத்தது நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அதற்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள லைஃப் சேஞ்சிங்கான ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்களும் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணுக்கு பதிவு பண்ணி நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னை நானும் சேர்ந்துக்கிறேன் அதில் சொல்லுங்கள் நீ வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அடுத்த க்ளாஸினுடைய பெயரை நம்ம பதிவு பண்ண போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி